தமிழ் நெஞ்சங்களுக்கும் தல ரசிகர்களுக்கும் என் அன்பு வணக்கம். எனக்காக வாழ்த்துக்கள் சொல்லி இறைவனிடம் வேண்டிக் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் என் உணர்வுபூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தலா 58 யாரு? எல்லார் மனசுலையும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இப்போ இதுதான். என்னோட வீடியோ தலைகிட்ட நெருங்கிடுச்சு. அவர் என்ன முடிவு பண்ண போறாருன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டேன், ஷெட்யூல்டு போட்டுட்டேன். ஷூட்டிங் டேஸ், டோட்டல் ஷூட்டிங் டேஸ் 125 டேஸ், தலையோட டேட்ஸ் மட்டும் 80 டேஸ். மொத்தமே 6 ஷெட்யூல்டு தான், ஒவ்வொரு ஷெட்யூல்டும் 20 டேஸ். முதல் 4 ஷெட்யூல்டு மட்டும்தான் தலைக்கு ஒர்க்கு. படத்தில் மொத்தம் 5 சாங்கு, சாங்குக்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். டைட்டில் முடிவு பண்ணிட்டேன். ஆர்டிஸ்ட் யார் யாருங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். முதல் நாள் ஷூட்டிங் போகும்போதே படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் ஷூட்டிங்கே கிளம்புவேன். என்னோட ஸ்கிரிப்டில் நான் தெளிவாக இருக்கேன். எல்லாருக்கும் அவங்கவுங்க ஸ்கிரிப்டு பெருசாக தான் இருக்கும். வேறு யார்ட்டையாவது சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்போது தானே நம்மளுடைய ஸ்கிரிப்டோட தரம் என்னன்னு தெரியும். யார்கிட்ட சொல்லலாம்? சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தான். ஒரு இடத்துல ஜாமீன் கையெழுத்து போட்டு 10,000 ரூபா கடன் வாங்கி கொடுத்துருந்தேன். 2 மாதமாக இன்ட்ரெஸ்ட் பணம் கூட கட்டலை. அவனை கூப்பிடுவோம், என்ன வேலை இருக்குதுன்னு. பாதியிலே எழுந்திரிச்சு போக முடியாது, வேறு வழி இல்லாமல் ஃபுல் ஸ்கிரிப்டையும் கேட்டே ஆகணும். கால் பண்ணேன், எங்கடா இருக்க? அண்ணா சவாரி ஒன்று கோயம்பேடு போயிட்டுருக்கேண்ணா. சரி விட்டுட்டு நேராக வீட்டுக்கு வா, ஒரு விஷயம் பேசணும். அண்ணா இன்னைக்கு சாயந்தரமாக போய் அந்த இன்ட்ரெஸ்ட் பணத்தை நான் பே பண்ணிவிடுவேண்ணா. அதுக்காக இல்லைடா, வேற ஒரு விஷயம், மேட்ரு அர்ஜென்ட்டு, வீட்டுக்கு வா அப்படின்னேன். மதியம் 12 மணி இருக்கும், வீட்டுக்கு வந்தான். தலைக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன், சொல்கிறேன் கேட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னேன். ஐயோ அண்ணா, நான் தளபதியோட ஃபேன்ண்ணா. ஓ அப்படியா, அப்போ நீ தான் முதல்ல கேட்கணும், வா உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்கிரிப்டையும் ஸ்க்ரீன் பிளே டயலாக் கூட சொன்னேன். 12 மணிக்கு ஆரம்பிச்சது, 3 மணிக்கு முடிஞ்சது. 3 ஹவர்ஸ் ஆச்சு. கிளம்பி போகிறதுக்காக கதவு திறந்து வெளியில் வந்தோம். ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆட்டோ கிட்ட போனான். மணி 3 ஆச்சடா, என் வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுறியா அப்படின்னு. அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவன், நோ, இத்தனை நாள் மதியத்தில் பிரிஞ்சி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் தான் நான் சாப்பிட்ருக்கேன். ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்குதுண்ணா. என்னடா சொல்கிற, நோ என்னண்ணா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க? ஏண்டா கேவலமாக இருக்குதா? நோ சாரு மாறாக இருக்குதுண்ணா, இன்ட்ரடக்ஷன் சீன்லாம் சான்ஸே இல்லைண்ணா. அவனுங்கெல்லாம் சும்மாவே ஆடுவானுங்க, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுண்ணா, அவ்வளோதான். தம்பி, அந்த 2 மாதம் இன்ட்ரெஸ்ட் பண்ணத்தை நானே கட்டிடுறேன்டா. தயவுசெய்து உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்கிறேன். நோ என்னண்ணா பைசா, நாளைக்கே போய் மொத்த பணத்தையும் கட்டிடுறேண்ணா. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க. லவ் சீன்லாம் சான்ஸே இல்லைண்ணா, எனக்கே அப்படி இருக்குது. ஸ்க்ரீனில் அவர் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணனதே இல்லைண்ணா அப்படின்னா. நான் சொல்கிறதே தப்பாக நினச்சிக்காதரா, உசுப்பேத்தி உசுப்பேத்தி தான் லிங்குசாமின்னு ஒரு டைரக்டர், அஞ்சான் படத்தில் ரொம்ப நொந்து போயிட்டார். அண்ணனுக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, உண்மையை சொன்னால் மனசு கஷ்டப்படுவாரன்னு நினைக்காதரா அப்படின்னா. நோ, எங்கள் அம்மாட்ட நான் குடித்த தாய்ப்பால் சுத்தமானதுண்ணா, நான் சொல்கிற வார்த்தை உண்மையானதுண்ணா. டே, என் படத்தில் வர டைலாக் கூட ஓமாசனம் பயங்கரமாக இருக்குதாடா அப்படின்னேன். பின்ன என்னண்ணா, இப்போ நான் சொல்கிறேன் நான் எழுதி வச்சுக்கோங்க. அந்த வருஷம் விஜய் டிவி அவார்டில் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக், டைரக்ஷன், அப்புறம் புதுசாக வர டைரக்டர், 5 அவார்டு நீங்கள் வாங்குறீங்கண்ணா. 5 அவார்டாடா? டே எங்கள் அப்பா. ஆ அண்ணா, நீ சொல்கிற மாதிரி 5 அவார்டு அவனுங்க கொடுத்தா கூட எனக்கு அது பெரிய விஷயமே இல்லைடா. ஒரு தளபதி ரசிக மனசார பாராட்டுற பற்றியா, உலகத்திலே எனக்கு கிடைச்ச மிக சிறந்த அவார்டு இதுதான்டா. நீ சொன்ன மாதிரி அவனுக்கு 5 இல்லை, 1 கொடுத்தா கூட சரி. உன்னை அந்த ஸ்டேஜ் மேலே ஏற்றி இந்த அவார்டை முதல்ல முடிவு பண்ணது இவன் தான் சொல்லி உன் கையில் கொடுப்பண்டா அப்படின்னா. பையன் ஃபீல் ஆகிட்டான், உண்மையாகவே எனக்கு மேலே ஏற்றி என் கையில் கொடுப்பீங்களா? நான் கொடுக்கறது மட்டும்டா, அந்த அவார்டு உனக்கு தான், நீ உன் வீட்டுக்கு நீ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா. ஒரு தளபதியோட ரசிகனை பெருமைப்படுத்துறதுல ஒரு தல ரசிகனா எனக்கு சந்தோஷம்தான். என்னோட தாயை நான் அம்மானு கூப்பிடும்போது வராத ஒரு உணர்வு, என் தந்தையை அப்பான்னு கூப்பிடும்போது வராத ஒரு உணர்வு, என்னோட இஷ்ட தெய்வத்தின் பெயரை உச்சரிக்கும் போது கிடைக்காத ஒரு உணர்வு. தலை தலை தலை.
தலை தலை தலைன்னும் போது நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறுது. தலை ரசிகர்களுக்கு மட்டுமே கிடைச்ச வரம் அந்த இரண்டு எழுத்து மந்திர சொல். என் படத்தோட முதல் சீனை ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது முறுக்கேறின அந்த நாடியும் நரம்பும் படத்தோட எண்டு டைட்டில் கார்டு போடுற வரைக்கும் இறங்காது. 48 ஃப்ரேம்ஸை மட்டுமே நம்பிக்கிட்டு கைத்தட்டல் வாங்கி கல்லாவன் இருப்பிற படமாக மட்டுமே இருக்காது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். பேப்பர் போட்டுட்டு இருந்த பையன் இந்தியாவின் ஜனாதிபதி ஆக முடியுதுன்னா, செருப்பு தைச்ச ஒருத்தர் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆக முடியுதுன்னா, 22 வருஷமாக ஒரே குறிக்கோளோடு வாழ்ந்துட்டுருக்கிற ஒருத்தனுடைய எண்ணம் நிறைவேறாதா? அஜித் சார், உங்களால் மட்டும்தான் சார் எனக்கு உதவ முடியும். சாதிக்கணும் சார், சாகிறதுக்குள்ளே சாதிக்கணும் சார். வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாவுன்ற வாழ்க்கையை வாழ முடியல சார். இந்த படத்தில் நீங்கள் பண்ண போகிற கேரக்டர், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மொழி படங்கள் வேணுமாலும் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஹீரோவாவது இந்த கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் சுட்டி காமிச்சிட்டிங்கன்னா நான் திரும்பி போயிடுறேன் சார். எனக்கு வாய்ப்பு வேண்டாம். தலா 58 பிறகு நீங்கள் யாருக்கு வேணாலும் வாய்ப்பு கொடுங்க சார். முடிஞ்ச அந்த படத்தோட சாதனையை தொட சொல்லுங்க சார். உங்களை விட்டு கொடுத்துட மாட்டோம் சார், என்னை நம்புங்க. நகைக்கடையில் இருந்தால் தான் வைரக்கல்ல சார். ரோட்டில் குப்பை பொறுக்கிறவங்க கையில் அதே கல் இருந்தால் அதுக்கு மதிப்பு இல்லையா? கூப்பிட்டு உரசி பாருங்க சார், அது வைரமா கண்ணாடியான்னு தெரிஞ்சு போயிடும். காத்துட்ருக்கேன் சார் உங்களுடைய அழைப்புக்காக.